அன்பான நேயர்களே, இப்பொழுது குடல் புண்கள் ஆற்றுவதற்கான ஒரு மருத்துவ குறிப்பை பார்க்கலாம். அன்பான நேயர்களே, பொதுவாக உண்ட உணவு சரியாக செரிமானம் ஆகாமலும் வயிற்றில் அமிலச் சுரப்பி ஏற்பட்டு இரசாயன மாற்றத்தாலும் குடல் புண்கள் ஏற்படுகின்றன. இதனால் உணவு உண்ண முடியாத சூழ்நிலை, உணவு உண்டாலும் வயிற்று எரிச்சல் மற்றும் வாந்தி, ஒரு வகையான வயிற்று வலி, இவையெல்லாம் குடல் புண்ணினால் ஏற்படும். அவர்கள் தூங்கி எழுந்தவுடன் வாயிலிருந்து துர்நாற்றம் எழும். இவையெல்லாம் இந்த குடல் புண்களால் ஏற்படுகின்ற பாதிப்பு. இதை முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பை பார்க்கப் போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை பெருங்காயம். பூதநாசம் காயம் என்று அழைக்கப்படுகின்றன. இது வயிற்று உப்பசம், காஞ்சொறி, பேய்ச்சொறி, வயிற்று உப்பசத்தினால் ஏற்படுகின்ற அஜீரணத்தன்மை, வாயு கோளாறு, வயிற்று புண்கள் இவையெல்லாம் ஆற்றும் என்பதால் பெருங்காயத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சுக்கு. காலையில் இஞ்சி, நண்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், இவற்றை முறையாக பயன்படுத்தி வந்தால் கிழவனும் கோளை வீசி குமரனாக நடப்பான் என்கிற அற்புதமான சித்த மருத்துவ பாடல் மூலம் சுக்கின் பெருமையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். சுக்கு ஒரு கிருமி நாசினி. வயிற்று வலி, வயிற்று குண்மம், வயிற்று புண்கள், வயிற்று கட்டி இவைகளை நீக்கும். ஜீரணத்தை ஏற்படுத்தும். அமிலச் சுரப்பை கட்டுப்படுத்தும் என்பதால் சுக்கையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் அதிமதுரம். அன்பான நேயர்களே, அதிமதுரம் இனிப்பான ஒரு தண்டு. இது தொண்டைக்கட்டு, இரத்தத்தில் ஏற்படுகின்ற நோய்கள், இரத்தத்தினால் வருகின்ற பல்வேறு வகையான நோய்களை போக்கும். தொண்டைக்கு அற்புதமான இனிமையை ஏற்படுத்தும். குடல் புண்களை ஆற்றும் என்பதால் அதிமதுரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கொள்ளு. இளைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு என்கிற பழமொழிக்கேற்ப கொள்ளின் பெருமையை தெரிந்து கொள்ளலாம். ஊளைச்சதை, அதிக உடல் எடை, கொழுப்பு கட்டிகள் இவற்றை நீக்கும். இவற்றை கரைக்கும். வயிற்றில் தோன்றக்கூடிய புண்களை ஆற்றும் என்பதால் கொள்ளையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். பெருங்காயம் 10 கிராம், சுக்கு 10 கிராம், அதிமதுரம் 10 கிராம், கொள்ளு 50 கிராம். அளவுகளின்படி அத்தனை பொருட்களையும் எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருளை நாம் மருந்தாக மாற்றப்போகின்றோம். அதற்காக இதை ஒன்றிரண்டாக கல்வத்தில் சேர்த்து இடிக்கப் போகின்றோம். முதலில் பெருங்காயம், அடுத்ததாக சுக்கு, அடுத்ததாக அதிமதுரம், இறுதியாக கொள்ளு. அற்புதமான முறையில் இடித்துவிட்ட இந்த பொடியை மருந்தாக மாற்றலாம். சுமார் 200 மில்லி நீரை மிதமான சூட்டில் காய்ச்சவும். அன்பான நேயர்களே, மிதமான சூட்டில் காய்ந்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் இடித்தெடுத்த மருந்து பொருட்களை சேர்க்கலாம். அதி அற்புதமான முறையில் கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் சேர்த்த மருந்து பொருட்கள் சேர்ந்து
நன்றாக கொதித்துவிட்டன. இதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அற்புதமான இந்த தீநீரை வயிற்றில் புண் உடையவர்கள் இந்த தீநீரை ஏதேனும் ஒருவேளை நாள் ஒன்றிற்கு ஒரு முறை உணவிற்கு பின் 20 மில்லி அளவிற்கு பருகி வந்தால் படிப்படியாக வயிற்றுப்புண்கள் ஆறிவிடும். ஆறியவுடன் இந்த தீநீர் பருகுவதை நிறுத்திவிடவும். அன்பான நேயர்களே, எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.